வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்கஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரிவ் பண்ணுற லேட்டஸ்ட் நியூஸாக நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அது வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக திறக்க தான் போகிறோம்ன்ற மாதிரி எல்லா முடிவுகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ எஸ்ஓபி ஜியோ வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கூட நிறைய மாணவர்கள் மற்றும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷமும் இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணாங்க ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு ப பத்து நாட்களை வந்து திருப்பியும் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரதா போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் எதுக்கு வந்து மூட வேண்டிய கட்டாயம் வரும் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட மூன்றாவது அலை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூன்றாவது வாரத்திலிருந்தே கண்டிப்பாக ஆரம்பித்தா அக்டோபர் மாதத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் மட்டும் நிறைய பேர் வந்து வல்லுநர்கள் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பத்து நாட்கள் பதினைஞ்சு நாட்களில் கட்டாயம் வந்து திருப்பி மூன்று நிலைமைக்கு வருவாங்களா நம்ம கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து கண்டிப்பாக வருவாங்களா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திருப்பியும் மூடுறதுக்கு என்ன நடக்கும் எப்படி வந்து நடக்க போகுதுன்றது உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க அப்படி கண்டிப்பாக வந்து இப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஸ்கூல் திறந்து செப்டம்பர் பத்து அல்லது பன்னெண்டாம் தேதி வந்து திருப்பியும் வந்து ஸ்கூல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணாங்கனால் வந்து திறக்கிறதுக்கு திருப்பியும் வந்து ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதமாவது டைம் எடுக்கும் ஏன்னா அக்டோபர் மாதம் தாக்கம் அதிகமாக இருப்பாங்க அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அது திருப்பியும் வந்து குறைச்சி எடுத்துகிட்டு வரத்துக்கு சரியாகப்படும் அப்புறம் டிசம்பர் மாதம் தான் திருப்பியும் வந்து ஸ்கூல் திறக்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி உங்களோட கருத்துக்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இது நடக்குமா இல்லை நடக்காத உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த கொரோனா வந்து எப்படி வரும் எப்போ வரும்ன்றது யாராலையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இருந்தாலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிபுணர்கள் குழு வந்து தேர்ட் வே வந்து வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி வந்து கரெக்டாக கண்டிப்பாக வருமானது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல கண்டிப்பாக அக்டோபர் மாதம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இம்மா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஓப்பன் நியூஸை நீங்கள் உடனே பார்த்துக்கலாம்